வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சாந்தகுமார். எஸ்கே நியூஸ் சேனல் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, ஆதார். ஆதார் பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி மே 27, அதாவது வந்து இந்தியன் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன தெரிவிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆதாரை வந்து யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, யூஐடிஏ யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க பெர்மிஷன் கொடுத்துருக்கிற லேபில் மட்டும்தான் நீங்கள் ஆதாரை டவுன்லோட் பண்ணணும். அப்படியே உங்களுக்கு டைம் இல்லை, அர்ஜென்ட்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணியே ஆகணும்னு பட்சத்தில், நீங்கள் எந்த கட்டத்தில் நீங்கள் ஆதாரை டவுன்லோட் பண்ணியிருந்தாலும், ஜெராக்ஸ் போட்டிருந்தாலோ, அவங்களோட ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ண சொல்லியும், நீங்கள் அந்த ஜெராக்ஸ் காப்பி போட்டுட்டு நீ அவங்க வந்து எந்த ஒரு காப்பியும் எக்ஸ்ட்ரா காப்பி எடுத்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இந்த திடீர் அறிவிப்பு, இதெல்லாம் எதுக்காக பண்ணியிருக்கிறாங்க, அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஆதாரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஆதார் வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 29, 2010 வந்து மகாராஷ்டிராவில் வந்து அப்போதைய பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்களால் தொடங்கப்பட்டுச்சு. அப்போ அதை தொடங்கப்பட்ட போது பார்த்திங்கன்னா, அப்போ பிஜேபி கவர்மெண்ட் கடுமையாக எதிர்த்துச்சு. எதுக்கு எதிர்த்தாங்கன்னா, நம் இந்தியர்களோட பிரைவேசி வந்து திருடப்படுவதாகவும், ஆதாரை கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டாயமாக எதிர்த்தாங்க. ஆனால் அவங்களே ஆட்சிக்கு வந்த பிறகு ஆதாரை வந்து ரொம்ப மேண்டட்டரி பண்ணாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன் நம்பர், பேன் நம்பரை லிங்க் பண்ணணும், எல்லாத்துலேயும் லிங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க தான் மேண்டட்டரி பண்ணிட்டு, இப்போ திருப்பி அவங்களே மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இன்றைக்கி வந்து நேர்த்திக்கிறேன் 2 மணிக்கு சுற்றறிக்கை அறிவிட்டிருக்காங்க. சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டு வந்து நீங்கள் தகவல் தெரிவிக்கும் போது உங்களோட பிரைவேசி வந்து திருடப்படுவதாகவும், சில ஆர்கனைசேஷன் வந்து திருடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யூஐடிஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாருக்கு ஆதார் கார்டு கேட்டாலும் யூஐடிஏல மாஸ்க்டு ஆதார்னு ஒரு ஆதார் கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, கடைசி 4 நம்பர் மட்டும்தான் தெரியும், மீதி முன்னாடி இப்போ 8 நம்பர் உங்களுக்கு தெரியாது. தெரியாத மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க, அந்த ஆதார் கார்டை மட்டும்தான் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. தயவு செஞ்சு யார் சொன்னாலும் சரி, வெளியில் வந்து டவுன்லோட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, படித்தவர்களுக்கு இது புரியும், சில பாமர மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் படிக்க இல்லாத மக்களுக்கும் புரியாது. எங்கே போனாலும் ஆதார் கார்டு ஆதார் கார்டு தான் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஆதார் கார்டு கொடுக்கும் பட்சத்தில் வந்து உங்கள் தகவல் திருடப்படுவதாக வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதை தான் வந்து எல்லாருமே வந்து 10 வருஷமாக சொல்லிட்டுருக்காங்க, இந்த ஆதார் இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து. இது வந்து மக்களோட தகவலை திருடப்படுகிறது, இது யார்கிட்டையும் கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இது சொல்லும்போது தான் யாரும் கேட்கல. ஆனால் இப்போ யூனியன் கவர்மெண்ட்டை திருப்பி ரெகனைஸ் பண்ணிவிட்டு ஆதார் கார்டை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இப்போது ஆதார் கார்டு கொடுக்கக்கூடாதுனால என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு வரும், இப்போ நீங்கள் எங்கே போனாலும் சரி, இன்டர்வியூ போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜாப் ஆஃபர் கொடுத்த உடனே உங்கள்கிட்ட கேட்குறது வந்து, ஆதார் கார்டை எங்கிட்ட கொடுங்க, ஜெராக்ஸ் காப்பி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, இந்திய அரசாங்கம் 2016 தாக்கல் செஞ்ச சட்டப்படி, நாடாளுமன்ற தாக்கல் செஞ்ச சட்டப்படி, எந்த ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனும் நீங்கள் எவ்வளோ பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் வேலைக்கு போனாலும் உங்களோட ஆதார் கார்டை அவங்க கேட்கக்கூடாது. ஆதார் கார்டை கேட்டாலும் உடனே அதை திருப்பி கொடுத்தணும், அதை காப்பி அவங்க எடுத்து வைக்கக்கூடாது, அது சட்டத்தின்படி புறம்பானதுன்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்கு. ஆனாலும் எல்லா ப்ரைவேட் ஆர்கனைசேஷனும் இன்னும் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல், 2018 சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன ஆர்டர் கொடுத்துருன்னா, ஆதார் கார்டு வந்து கம்பல்சரி. நிறைய கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. ஆதார் கார்டு உங்களோட பிரைவேசி திருடப்படுவதாகவும், இந்த பிரைவேசி திருடப்படுவதனால இந்தியர்களோட தனிப்பட்ட உரிமையும் செக்யூரிட்டியும் பாதிப்படையதாகவும், அதனால் ஆதார் கார்டை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆதார் கார்டு வந்து இந்தியர்களோட அனைத்து தகவலும் அரசாங்கத்துக்கு தெரியுதும், அது வந்து மிகவும் நல்லது என்னும், ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு ஸ்டேட் ஈஸியாக ட்ராவல் பண்ணும்போது ப்ரூஃப் காமிக்க முடியும், அதனால் வந்து ஆதார் கார்டை தடை செய்ய முடியாதுன்னு, ஆதார் கார்டு செல்லும் என்றும், இந்திய அரசாங்கத்தினுடைய ஆதார் கார்டு வந்து செல்லும்னு சொல்லிட்டு அறிவிப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் 2018. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி இந்த சர்க்குலர் வந்திருக்கு. இந்த சர்க்குலர் வந்திருக்கு முக்கிய காரணம் வந்து, மேபி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டாக இருக்கலாம், மேபி மால்வேர் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கலாம், உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து காசு திருடப்பட வாய்ப்பு இருக்கலாம். அதனால் இந்திய அரசாங்கத்தோட எச்சரிக்கையை வந்து நம்ம வந்து கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். தயவு செஞ்சு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன், அதாவது எந்த ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் ஆதார் கார்டு கொடுக்கணும்னா, என்கிட்ட ஆதார் கார்டு வந்து மாஸ்க்டு ஆதார் கார்டு, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் வந்து மாஸ்க்டு ஆதார் கார்டு கொடுக்குறாங்க. கடைசி 4 நம்பருக்கு மட்டும் முன்னாடி 8 நம்பர் காமிக்காது, அந்த ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணி அதை காமிங்க. அது மட்டும் இல்லாமல், ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் அதாவது ஜெராக்ஸ் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா, UIDA.com போயிட்டு நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் சொன்னால் போதும், நீங்கள் கைரேகை கூட வைக்க தேவையில்ல. அது மாதிரி இடத்துல போய் நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுக்காதீங்க, அவங்க வந்து ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி உங்கள் ஆதாரை சேவ் பண்ணி வச்சுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கைரேகை வச்சு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி, அதாவது ஆதார் கார்டோட அப்ரூவல் வாங்கியிருக்க ஆர்கனைசேஷனில் மட்டும்தான் நீங்கள் போய்ட்டு ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ப்ரைவசி ரொம்ப முக்கியம். யாராவது ஏதாவது வேறு ஏதாவது ப்ரூஃப் கேட்டாங்கன்னா, உங்களோட டிரைவிங் லைசன்ஸ்,
ரேஷன் கார்டு இது மாதிரி கொடுத்து உங்களோட ப்ரூஃபை பத்திரமா வச்சுக்கோங்க, ஏன்னா மால்வேர் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசாங்கம் எச்சரிக்கை தெரிவிச்சிருக்கு. ஆனால் நம்ம சொல்கிற மாதிரி தான், முன்னாடியே எல்லா தகவலையும் கேட்டு வாங்கிட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் வயசுக்கு வந்தால் என்ன வயசுக்கு வரலன்னா என்ன, ஆனால் எல்லா தகவலும் நம்ம லீக் ஆகிடுச்சு, அது உண்மைதான். ஆனாலும் இதுக்கப்புறமாவது நம்ம எச்சரிக்கையாக இருப்போம். யூனியன் கவர்மெண்ட் வந்து இப்போ தான் ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க அட்டாக் வரும்னு சொல்லிட்டு, நம்ம அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் திருட்டு போக போகுதுன்னு. இருந்தாலும் நம்ம எச்சரிக்கையாக இருந்து யூனியன் கவர்மெண்ட் சொல்கிற எச்சரிக்கையை கேட்டுட்டு ஆதார் கார்டு டீட்டெயிலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது நிப்பாட்டுவோம். எங்கே வாடகைக்கு போகிறதாலும் சரி, எது போகிறதாலும் சரி, ஆதார் கார்டு கொடுக்காம ஓட்டர் ஐடியோ பேங்க் பாஸ்புக்கு ஜெராக்ஸோ வேறு ஏதாவது ஜெராக்ஸ் கொடுத்துட்டு நம்மளோட சேஃப்டியும் நம்மளோட ப்ரைவசியும் நம்ம தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நன்றி தெரிவித்து இதோடு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். ஆதார் கார்டு வந்து உங்களோட ப்ரைவசி, அதை பத்திரமாக வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். நன்றியுடன், உங்கள் சாந்தகுமார். பாய்.